உக்ரைனில் சாப்ளின் நகரில் ரஷ்ய படைகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர், பலர் காயமடைந்துள்ளனர். உக்ரைனில் நேற்று சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என்று ஏற்கனவே கூறியிருந்தார். இந்நிலையில் ரஷ்யா ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த பகுதி ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள கிழக்கு உக்ரைனின் டோன்ஸ்க் பகுதிக்கு அருகே இந்நகரம் உள்ளது. இந்த தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் பயணிகள் ரயில் ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு சபைக்கு வீடியோ மூலம் ஜெலன்ஸ்கி இந்த தகவல்களை தெரிவித்துள்ளாா்.